வழங்கும் இன்றைய சிறப்பு செய்திகள். புக்கேட் கஞ்சிங் சலாயங் ஹைட்ஸ் அருகில் உள்ள கம்போங் ஹரப்பான் பகுதியில் 35 ஆண்டுகள் கட்டி காத்த குடியானவர் மணியத்தின் வீடு உடைத்து தரைமட்டமாக்கப்பட்டது. சிலாங்கூர் மாநில அரசு எங்களை வஞ்சித்து விட்டது. சிலாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் கணபதி ராவ் கண்டு கொள்ளவே இல்லை. குமுறுகிறார் மணியம். தேசம் செய்திகள். குணாலன் மணியம், ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ். சிலாங்கூர் மாநில அரசாங்கத்திற்கு சொந்தமான ரிசர்வ் நிலத்தில் வீடு கட்டி 35 ஆண்டுகள் வாழ்க்கையை நகர்த்தி வந்த மணியத்தின் வீடு கொரோனா காலகட்டத்தில் உடைத்து தரமட்டமாக்கப்பட்டுள்ள சம்பவம் பலரை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. இந்த COVID-19 பெருந்தொற்று காலகட்டத்தில் மக்கள் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வரும் நிலையில் சிலாங்கூர் மாநில அரசு எங்களை வஞ்சித்து விட்டது. புக்கிட் கஞ்சிங் சலாயங் ஹைட்ஸ் அருகில் உள்ள கம்போங் ஹராப்பனில் உள்ள எங்களின் வீட்டை உடைத்து எங்களை நடுரோட்டில் நிறுத்திவிட்டது. சிலாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் கணபதி ராவ் இதுகுறித்து கண்டு கொள்ளவே இல்லை என்று மணியம் பொன்னுசாமி குமுறினார். இந்த நிலத்தில் 35 ஆண்டுகளுக்கு முன்பு பாடுபட்டு மிகுந்த கஷ்டத்திற்கு மத்தியில் பயிர் செய்த டுரியான், ரம்புத்தான், மாமரம், மங்குஸ்தீன், பப்பாளி போன்றவை அடங்கிய பழத்தோட்ட வருமானத்தை வீட்டை உடைத்து சிலாங்கூர் மாநில அரசு சிதைத்து விட்டது. கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் தங்களை நடுத்தருவில் தவிக்க விட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் ஆட்சிக்குழு உறுப்பினர் கணபதி ராவ் அவர்களுக்கு மனு வழங்கப்பட்டுள்ளது. ஆக கடைசியாக ஆகஸ்ட் 14 கோரிக்கை மனு வழங்கப்பட்டும் கணபதி ராவ் கண்டு கொள்ளவே இல்லை என்று மணியம் தேசம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். சிலாயாங் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜாலன் டெம்பரர் சட்டமன்றம் புக்கெட் கஞ்சிங் சிலாயாங் ஹைட்ஸ் அருகில் உள்ள கம்போங் ஹராப்பன் என்னும் இடத்தில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1986 பழகை வீட்டை கட்டி மனைவி மற்றும் 6 பிள்ளைகளோடு வாழ்ந்து வந்த மணியம் ஜூலை 31 வீட்டை காலி செய்ய வேண்டும் என்று சிலாங்கூர் மாநில அரசாங்கம் நோட்டீஸ் வழங்கியிருந்த நிலையில் நேற்று ஆகஸ்ட் 24 செவ்வாய்க்கிழமை வீடு உடைத்து தரைமட்டமாக்கப்பட்டு உள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் வனத்துறை அலுவலகம், சிலாங்கூர் மாநில அரசாங்கம், ஆட்சிக்குழு உறுப்பினர் கணபதி ராவ் ஆகியோரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்ட நிலையில் அவசரமாக வீடு உடைக்கப்பட்டுள்ளது கண்டு மனம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மணியம் சொன்னார். காட்டு பகுதியாக இருந்த இந்த இடத்தை அழித்து செம்மைப்படுத்தி டுரியான், ரம்புத்தான், மங்குஸ்தீன், பப்பாளி, பலாப்பழம் என்று ஒரு பழத்தோட்டத்தை உருவாக்கியிருக்கிறேன். கோழி, வான்கோழி போன்ற கால்நடைகளையும் வளர்த்து வருகிறேன். இவையெல்லாம் தான் எனக்கு வருமானத்தை ஈட்டி தந்து வருகிறது. கடந்த 35 ஆண்டுகளாக ஒரு பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை நடத்தி வந்த நிலையில் இப்போது ஏன் என்னை தண்டிக்கிறார்கள்? இந்த நிலம் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி என்பது எனக்கு தெரியும். ஆனால் COVID-19 பெருந்தொற்று காலத்தில் எங்களை வீட்டை விட்டு வெளியேற்ற எப்படி மனம் வந்தது? கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லையா என்று 6 பிள்ளைகளுக்கு தந்தையான மணியம் கேள்வி எழுப்பினார். இந்த இடத்தில் வேறு இனத்தவர் இருந்திருந்தால் இப்படி செய்திருப்பார்களா? 4 அடிலான் கட்சியில் சிலாயங் பாரு கிளையில் உறுப்பினராக இருக்கிறேன், என்னை இப்படிதான் வஞ்சிப்பதா? 35 ஆண்டுகள் எந்த பிரச்சனையும் இல்லாத நிலையில் இந்த கொரோனா காலகட்டத்தில் வீட்டை உடைத்து வெளியே போக சொல்லிவிட்டார்கள். கொட்டும் மழையில் எங்கே செல்வது என்று தெரியாமல் பரிதவித்து வருவதாக மணியம் கூறினார். இந்த விவகாரம் தொடர்பில் சிலாங்கூர் மாநில அரசாங்கம் மற்றும் ஆட்சிக்குழு உறுப்பினர் கணபதி ராவ் ஆகியோருக்கு மணியம் சில கேள்விகளை முன்வைத்துள்ளார். 35 ஆண்டுகள் இல்லாத நடவடிக்கை இப்போது ஏன்? சிலாங்கூர் மாநில அரசுக்கு வழங்கிய கோரிக்கை மனுவுக்கு பதில் எங்கே? கணபதி ராவ் அவர்களிடம் வழங்கப்பட்ட கோரிக்கை மனுவுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? கணபதி ராவ் ஆறுதலுக்கு கூட அழைத்து பேசாதது ஏன்? கணபதி ராவுக்கு மனிதாபிமானம் இல்லையா? கொரோனா காலத்தில் வீட்டை உடைத்தது நியாயமா? மாற்று வீடு, மாற்று நிலம் வழங்க முன்வராதது ஏன்? கடந்த 2008 சிலாங்கூர் மாநிலத்தை கைப்பற்றிய கடிலான் கட்சி தலைமையிலான சிலாங்கூர் மாநில நம்பிக்கை கூட்டணி அரசாங்கம் இந்தியர்களை வஞ்சிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த COVID-19 காலகட்டத்தில் வீட்டை உடைக்கும் நடவடிக்கையை முன்னெடுப்பதுதான் மனித நேயமா? இதற்காகத்தான் இந்தியர்கள் வாக்களித்தார்களா? சிலாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி கணபதி ராவ் என்ன சொல்ல போகிறார்? சிலாயாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வில்லியம் லியோங், ஜாலன் டெம்பரர் சட்டமன்ற உறுப்பினர் முகமது சானி இருவரும் என்ன செய்ய போகிறார்கள்? பதில் சொல்வார்களா? இந்த செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்தது தேசம் டிவி மலேசியா. மக்களுக்காக மக்களோடு தேசம். தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனல் உங்கள் ஆதரவை தெரிவிக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மக்களின் தேர்வு தேசம் டிவி மலேசியா.